ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நம்மளோட சாயி மும்மூர்த்திகளின் சொரூபம், எல்லாத்தையும் கட்டி ஆள்பவர். அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னை நாடி வந்தவர்களுக்கு தன்னை ஒரு குருவாகவே அடையாளப்படுத்தி கொண்டார், ஒரு குருவாகவே செயல்பட்டார். இறை போதனைகளை மத சார்பின்றி அனைத்து வகையான அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆன்மீக போதனைகளை வந்து உபதேசித்தார். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எதை நினைத்தாலும், எந்த கடவுளை வழிபட்டாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், எந்த ஒரு பாகுபாடும் அது யாருக்கிட்டையும் காமிக்கவும் கிடையாது, காமிக்க போகிறதும் கிடையாது. ஒரு கலியுக புருஷர், ஏன்னா கலியுகத்தில் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, எல்லாமே கலந்து தான் இருக்க போகிறாங்க, அப்படி தான் வாழ போகிறாங்க. அதனால தான் இறைவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒருத்தரால் வந்து இதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த சமூகம் அந்த சமூகம்னு நம்ம பிரித்து பிரித்து பார்த்தோம்னா உலகத்தில் வந்து அமைதி இல்லாமல் போயிடும். இந்த அமைதியோடு கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும், அது வந்து சாத்தியமற்றது. ஏன்னா இன்றைக்கு சூழலில் கலியுகத்தில் ஒருவன் அமைதியாக வாழணுங்கிறது எவ்வளோ ஒரு போராட்டமான விஷயங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட கலியுகத்தில் இறைவனால் மட்டும்தான் நம்ம வந்து காப்பாற்ற முடியும். அதற்காக தான் இறைவனே ஒரு குருவாக அவதரித்தார். அதுதான் நம்மளோட சாயி. இதை வந்து மனப்பூர்வமாக முதல்ல நம்ம வந்து ஏற்றுக்கணும். இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, 48 நாட்கள் தொடர்ந்து உன்னால் இதை செய்ய முடியுமா? சொல்வது எளிது, செய்வது கடினம். நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் எதை தின்னா பித்தம் தெளியும்னு நம்ம எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட கஷ்டங்களும் துன்பங்களும் அந்த மாதிரி இருக்கு. ஏதாவது நடந்துடாதான், அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அந்த பூஜை பண்ணலாமா, இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, என்ன செய்தால் நம்மளோட பாவம் போகும், நம்மளோட பிரச்சனைகள் தீரும், உடனடியாக விடிவு காலம் வேணும், நான் நினைக்கிறது நடக்கணும், சந்தோஷமாக வாழணும், எனக்கு நிம்மதி வேணும், நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து தீர்வுகளை நோக்கி வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அதற்காக என்ன விலை கொடுக்கவும் நம்ம தயாராக இருக்கோம். நம்மளோட உடலை வருத்தி கொண்டு விரதம் இருப்பதற்கும் நம்ம தயாராக இருக்கோம். அதை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு செலவு செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கோம். கடனை வாங்கியாவது அன்னதானம் பண்ணுறாங்க, கடனை வாங்கியாவது ஏதாவது பூஜைகள் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில் ஒன்று பணமாகவோ இல்லை உடலை வருத்தி கொண்டோ ஏதாவது ஒரு பூஜை மூலமாக நம்மளோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகாதான்னு தீர்வுகளை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட மனதை கட்டுப்படுத்த நம்ம என்றைக்காவது முயற்சி செய்திருக்கோமா? இப்போ அடுத்ததாக சொல்ல போகிறத கொஞ்சம் பொறுமையாக முழுவதுமாக கேளுங்க. ஒரு 48 நாளைக்கு தியானத்தை வந்து மேற்கொள்ளுங்க. உங்களோட மனதை ஒருமுகப்படுத்த முயற்சி செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்கிறது, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எந்த பூஜையை வேணாலும் இதுக்கு முன்னாடி செய்திருக்கலாம், ஆனால் இதை வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைங்க, 48 நாள் என்னங்க, நான் 108 நாள் கூட சில பூஜைகள்லாம் செஞ்சுருக்கேன், ஏன் ஒரு வருஷம் செஞ்சுருக்கேன். வாரம் வாரம் நான் வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், 9 பேருக்கு, 108 பேருக்கு, 1000 பேருக்குன்னு இந்த மாதிரி விதவிதமாக பல விஷயங்களை நம்ம வந்து செய்திருக்கோம். ஆனால் நம்மளோட மனதை அடக்குவதற்காக, நம்மளோட மனதின் மூலமாக தியானம் செய்வதன் மூலமாக நம்ம நினைப்பதை, நமக்கு வேண்டியதை அடைவதற்கு நம்ம என்னைக்காவது முயற்சி செய்திருக்கோமா? அதை முறையாக செய்வது எப்படி அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு என்னைக்காவது நம்ம வந்து முயற்சி செய்திருக்கோமா? ஒரு அற்புதமான ஒரு குரு, ஒரு ஆன்மீகத்தில் நம்ம வந்து பயணம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட குரு சரியாக இருந்தால் தான் நம்ம வந்து கடவுளை வந்து சென்றடைய முடியும். அதற்காக தான் கடவுளே வந்து ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்காரு, நம்மளோட சாயியா. ஒருத்தர் உண்மையாகவே ஆன்மீக பாதையில் போக ஆரம்பிச்சிட்டானா, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவான், அவனோட கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஸ்டாப் பண்ணிக்கிட்டே வருவான். அவனுக்கே தெரியாது, குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பான், குடிய விட முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பான். அப்புறம்
நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான், நான்வெஜ்ஜு சாப்பிட்றத கம்மி பண்ண ஆரம்பிச்சிருப்பான், அப்புறம் அதை விடுவதற்கு முயற்சி செய்துக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா அதை வந்து விட்டுருப்பான். இப்படி ஒவ்வொரு விஷயமா இப்படி கோவப்படுறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவனை விட்டு வந்து விலகிக்கிட்டே இருக்கும். கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நபர்களோட தொடர்புகள், கெட்ட கெட்ட நண்பர்கள், தேவையில்லாத சவகாசம், தேவையில்லாத விவாதம், தேவையில்லாத இடத்துக்கு போகிறது, அப்புறம் அவசர அவசரமாக எங்கே எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறது, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிட்டே வரும். இந்த மாதிரியான பாதைகளில் போகிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஆன்மீக பாதையில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்களும் இதை வைத்து அந்த கண்டுபிடிச்சிக்கலாம். இதை எல்லாத்தையும் இதை விட்டுட்டு இன்னொரு பாதையும் இருக்குது, மந்திரங்கள். நான் தினமும் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்ல போகிறேன், நாளைக்கு வந்து இந்த பூஜையை பண்ண போகிறேன், நாளைக்கு இந்த கோயிலில் போயிட்டு அங்க பிரதட்சணை பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் நோக்கி ஒவ்வொருத்தங்க பார்த்தா போனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மந்திரங்கள், ஒவ்வொரு தெய்வங்கள், ஒவ்வொரு குரு, விதவிதமான வழிபாடு இப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. தவறாகவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனைகள் அந்தளவுக்கு வந்து வழியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தீர்வை நோக்கி அவங்க வந்து தேடுறாங்க. மனசை வந்து அமைதியாக்கணும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். இதற்காக நம்ம வந்து முயற்சி எடுக்கிறதே கிடையாது. ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து தியானம் செய்வதற்கு வந்து முயற்சி செய்வோம். இன்னிலிருந்து நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் 48 நாட்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு நேரம், சரியாக ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு ஒதுக்கிக்கணும். ஒரு 30 நிமிடம் மட்டும், ஆரம்பத்தில் ஒரு 30 நிமிடம். அந்த 30 நிமிடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு உட்காரணும் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலையும் நம்ம 6 மணிக்கு தான் உட்காரணும். இல்லை நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு எனக்கு மாறி மாறி வருது அப்படின்னா, சரி காலையில் முடியல அப்படின்னா அதை வந்து ஈவினிங் டைமில், காலை அல்லது மாலை நேரம் அப்படின்னு மாற்றி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் சரியாக ஒரே நேரத்தை வந்து கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு நேரத்தை வந்து ஒதுக்குவோம். ஒரு 30 நிமிடம், ஒரு அமைதியான இடம். ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடிந்த வரைக்கும் அமைதியான இடத்த வந்து தேர்வு செய்வோம். ஏன்னா அமைதியான ஒரு இடம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை, காத்தோட்டமான இடம். முதல்ல இதெல்லாத்தையும் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம். சரியாக ஏதாவது ஒரு நேரம், காலையோ அல்லது மாலையோ, இல்லை காலையில் முடியாதவங்க மாலையில், இல்லை இன்றைக்கி காலையில் என்னால் பண்ண முடியாது, இன்றைக்கி நான் வந்து ஈவினிங் மாலை நேரத்தில் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல, அடுத்த நாள் காலையில் பண்ண முடியும்னா காலையில். ஆனால் இந்த 2 நேரத்தை வந்து குறிப்பிட்டு வைத்துக்கோங்க. காலையில் 6 மணிக்குன்னா காலையில் 6 மணிக்கு, காலையில் முடியல அப்படின்னா மாலை 6 மணிக்கு. இப்படி இடைப்பட்ட நாட்களில் கொஞ்சம் மாறி மாறி பண்ணாலும் சரி, ஆனால் அந்த 2 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம ஒரு நாளைக்கு அந்த 30 நிமிடம் தியானத்திற்காக, அமைதியாக உட்கார்வதற்காக நம்ம வந்து அந்த நேரத்தை வந்து செலவு செய்யணும். இது வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் கூட இதை நம்ம வந்து விடக்கூடாது. ஒரு நாள் காலையில் விட்டு போயிடுச்சுன்னா அன்று மாலை நேரத்தில் வந்து செய்தரணும். இதை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அப்புறம் உட்கார்ற இடம் வந்து ஒரே இடமாக இருந்தால் நல்லது. அதனால் முன்கூட்டியே நீங்கள் வந்து தேர்வு செய்துக்கோங்க எந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்வது அப்படின்னு. இப்பொழுது எதை நோக்கி நம்ம வந்து தியானம் பண்ணணும், நமக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி, அதாவது எதை நினைக்கிறோமோ, எதை தியானம் செய்கிறோமோ அதை தான் நம்ம வந்து பெறுவோம். நம்ம அமைதியை விரும்புகிறோம் அப்படின்னா அமைதியை நோக்கி நம்ம வந்து தியானம் பண்ணணும். முதல்ல நம்ம மனதை கட்டுப்படுத்துவதற்கே ஒரு 1/2 நேரம் வந்து போயிடும். அதுக்கப்புறமா தான் வந்து ஏன் ஆரம்ப நாட்களில் 30 நிமிடம் கூட நம்மளால் கவனம் வந்து செலுத்த முடியாது. ஆனால் நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னா நம்ம அமைதியான மனநிலைக்கு வந்து போக முடியும். நிறைய விஷயங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வந்து உணர முடியும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான உணர்வுகள் அந்த நேரத்தில் வந்து தோன்றும். அது எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம வந்து இன்னொரு பதிவில் நம்ம வந்து கிளியராக இதை பற்றி வந்து பேசுவோம். முதல்ல இதை வந்து ஆரம்பிப்போம், நம்ம எல்லோரும் இதை வந்து முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். போக போக நம்மளே வந்து உணர ஆரம்பிப்போம்.
ஏன்னா இப்பயே இதை பத்தி சொல்லலாம், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வந்து வரும். இப்ப நீங்க தியானம் பண்ணீங்கன்னா இந்த நிலையை வந்து எட்டுவீங்க, இந்த நிலையை வந்து அடைவீங்க, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்றதை விட, நீங்க வந்து உணர்வு பூர்வமா வந்து உணர்வீங்க அந்த 48 நாட்கள்ல என்னென்ன அதிசயங்களும் மாற்றங்களும் நடக்க போகுதுங்கிறத நீங்க வந்து உணர்வீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட அந்த நேரத்துல எதை அடையணுமோ அதை வந்து நினைத்து தியானம் செய்யுங்க. உங்களோட எண்ணங்கள் முழுவதையும் உங்களோட இதயத்தில் வைத்து தியானம் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இதயபூர்வமாக இருக்க வேண்டும். தியானம் செய்யும் இடம் உங்களுடைய இதயமாக இருக்க வேண்டும், இதயபூர்வமாக இருக்க வேண்டும். இதயம் வந்து அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தால்தான் நம்மளோட இரத்த ஓட்டம் வந்து சரியாக இருக்கும். இரத்தமே வந்து சுத்தமாகிற இடம் எங்கே? இதயம்தான். அப்போ இரத்த ஓட்டம் வந்து போகாத இடமே கிடையாது நம்மளோட உடலில். அப்போ தியானம் செய்வதனால் நம்மளோட உடல்நிலையும் சரியாகும், மனநிலையும் சரியாகும். சரி, ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி பேச வேணாம், முதல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா ஆரம்பிப்பதே வந்து கஷ்டம். ஏன்னா ஒரு நாள் உட்கார்றதே கஷ்டம், 48 நாள் முதல்ல உட்கார முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னிலேருந்து சரியாக 48வது நாள் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே வந்து, நீங்கள் என்ன மாற்றத்தை வந்து உணர்ந்தீங்கன்னு. ஆனால் ஆரம்ப நாட்களில் தியானத்தில் உட்காரும் பொழுது எதிர்மறை சிந்தனைகள் வரும், தேவையில்லாத எண்ணங்கள் வரும். எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் முதல்ல நினைவில் வந்து நிற்கும். எதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் முதல்ல வந்து நிற்கும். பயம் வரும், எல்லாம் கடந்து போகும். இந்த 48 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போய் அந்த 48வது நாளில் நீங்கள் என்ன உணர்றீங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து, அதாவது இதே வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ அந்த 48வது நாள் முடிந்ததுக்கப்புறம் என்ன உணர்றீங்க அப்படிங்கிறத அன்னைக்கு வந்து டைப் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க. இன்னிலிருந்து சரியாக 48வது நாள் நான் திரும்பவும் இதே வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு, 48 நாள் முடிஞ்சு 49வது நாள், 50வது நாள் அப்படி தியானம் பண்ணவங்க என்ன உணர்ந்தாங்க அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம சேனலில் வீடியோவாக வந்து போடலாம். சரிங்களா? எல்லாமே நல்லதாக நடக்கும். நாளையிலேருந்து, அதாவது என்றைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடித்து இந்த தியானத்தில் ஈடுபட போகிறீங்களோ அன்னையிலேருந்து 48 நாட்கள் சாய் உங்கள் கூட இருக்க போகிறாரு. அதாவது தியானம் யாரெல்லாம் செய்ய போகிறீங்களோ சாய் உங்கள் கூட இருக்க போகிறாரு. ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், போக போக தான் மாற்றத்தை வந்து உணர்வீங்க. கொஞ்சம் பொறுமை முக்கியம், சொல்வது எளிது செய்வது கடினம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கடினமான ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிங்க. நீங்கள் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம், செலவு பண்ணி நிறைய கோயில்களுக்கு போயிருக்கலாம், இன்னும் நிறைய விதவிதமான பூஜைகள் செய்திருக்கலாம், நீங்கள் என்ன வேணால் செய்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். உண்மையாகவே ஆன்மீக பாதையில் போய்கிட்டு இருக்கவங்களுக்கு இதை முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த எண்ணம் வரும், நீங்களும் முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க சாயோட அருளால் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நானும் முயற்சி செய்கிறேன், எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.